இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், நாம் துன்பப்படும் போது நினைவில் கொள்ள வேண்டிய பைபிள் வசனங்கள். பைபிள் வர்சஸ் டு ரிமெம்பர் வென் வி சஃபர். விசுவாசிகளா இருக்கிற அனைவருக்குமே ஒரு கேள்வி மனசுல வந்து எழுமாங்க. அது என்ன கேள்வினாக்கா, தேவனுடைய வழியில நடக்கணும்னு வந்திருக்கிற நமக்கு எப்படி கஷ்டங்கள் வரலாம், எப்படி துன்பங்கள் வரலாம், தேவன் அதை வந்து எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாம தேவனை விட்டு தூர போயிடுறாங்க, விசுவாசத்தை விட்டு போயிடறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியணும்னாக்கா வேதத்தை தான் ஆராய்ச்சி பார்க்கணுங்க. அப்ப தேவன் தெளிவான பதிலை நமக்கு தராருங்க. சோ எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருதோ அப்போ இந்த வசனங்களை நம்ம வந்து நினைவு கூறும் போது தேவன் என்ன சித்த நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார், வெறும் ஆசீர்வாதத்தான் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறாரா இல்ல அதுக்கும் மீறி வேற ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு தெளிவா நமக்கு வந்து தெரியணும். சோ அந்த வசனங்களை தான் இந்த ஒரு காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவது வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாக்கோபு 1:2-4, என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பாத்தீங்களா, என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்கு சோதனை வரும்போது அதுல நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னாக்கா அதனால உங்க வாழ்க்கையில பொறுமை வருது. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எல்லோருமே நம்ம கிட்ட நண்பர்களா இருந்து அன்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில பொறுமையே வராதுங்க. ஆனா நம்ம சந்திக்கிற மனிதர்கள் பொறுமைக்காரரா இல்லாம கோபக்காரரா இருந்து நம்மளை எப்போதுமே வந்து கோபப்படுத்துறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் வந்து நம்ம வாழ்க்கையில கேரக்டர் வளரணும், நம்மளோட குணங்கள் வந்து மேம்படும். அந்த மாதிரி இடத்துலதான் வந்து தேவன் நம்மளை வைக்கிறாரு. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நீங்க வந்து சந்தோஷப்படணும். இந்த பரீட்சைனாலதான் நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் பொறுமை வந்து நம்ம வாழ்க்கையில வரும். அதனால நீ சந்தோஷப்படு. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இதனாலதான் வந்து நம்ம வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் வந்து வருது. அடுத்து 2 ரோமர் 5:3-5, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குவது என்று நாங்கள் அறிந்து உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. பாத்தீங்களா, என்ன சொல்றாருனாக்கா, உபத்திரத்துல நமக்கு வந்து பொறுமை வருதுங்க. ஆல்ரெடி முன்னாடி பார்த்த வசனத்துல அதுதான் இருந்துச்சுங்க. அந்த பொறுமையினால என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரீட்சை உண்டாகுது. ஒரு ஒரு கேரக்டர் வந்து நம்ம லைஃப்ல வருது. ஒரு நம்பிக்கை உண்டாகுது, ஒரு பொறுமை உண்டாகுது, ஒரு பரீட்சை உண்டாகுது, விடாமுயற்சி நம்ம வாழ்க்கை வருது. ஒரு ஒரு குணமும் நம்ம வாழ்க்கையில மேம்பட்டுட்டே வரும். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தான் இல்லைங்களா, சந்தோஷமாவே இருந்துட்டோம்னா லைஃப் லாங்கா எந்த ஒரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில வராதுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா நம்ம ஆக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் வாழ்ந்த அந்த மக்கள், அவர் சுத்தி இருந்த மக்கள் எல்லோருமே அவரை மாதிரி நீதிமான் இல்ல, பரிசுத்தவான்கள் இல்லைங்க. ரொம்ப மோசமான ஜனங்கள் மத்தியில தான் அவர் இருந்தாரு. ஆனா அவங்க மத்தியிலேயே அவரோட கேரக்டரை வந்து வெளிப்படுத்தி காட்டினாரு. அதனாலதான் அவரை ஸ்பெஷலா வந்து பாக்குறோம். அவரை மாதிரியே மத்தவங்க எல்லாருமே இருந்திருந்தா எந்த வித்தியாசமும் வந்திருக்காதுங்க. அவர் மட்டும் ஸ்பெஷலா தெரியறதுக்கு என்ன காரணம், அவர் வந்து மத்தவங்க பொறுமைசாலியா இல்லாத போது அவர் பொறுமைசாலியா இருந்தாரு. மத்தவங்ககிட்ட மன்னிக்கிற குணம் இல்லாத போது அவர் மன்னிச்சாரு. எவ்வளவு மத்தவங்க வந்து அவரை கேவலமாக நடத்தினாலும் அவர் வந்து அன்பை வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில அது பண்ணுது. அதனால நீங்க சந்தோஷப்படுங்கன்றாருங்க. வசனம் 3:1-13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படிக்காக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்க சந்தோஷப்படுங்க பாடுபட முடியும். ஏன்னா கிறிஸ்துவின் பாடுகள்ல நீங்க பங்காளியா இருக்கிறீங்கன்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மறித்தார். நம்ம லைஃப் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு செத்துருவோம் அப்படின்ட்டு இல்லைங்க. அந்த பாடுகள்ல நமக்கும் ஒரு ஓரளவு பங்கு இருக்கணுங்க. அவரு நமக்காக கஷ்டப்பட்டாரு, அதனால நம்ம கஷ்டமே பட தேவையில்லைன்ட்டு இல்லைங்க. ஒரு சிறிதளவு அவர் வந்து கடல் அளவு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நம்மளோட கஷ்டம் எல்லாம் ஒரு கடல்ல வந்து ஒரு துளி மாதிரி தான். அதுல நீ உனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்ட்டு சொல்றாருங்க. அதனால நீ சந்தோஷப்படு. இது நிறைய பேர் வாழ்க்கையில வந்து பிடிக்கிறது இல்லைங்க. அவங்க லைஃப்ல கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு,
கிறிஸ்துவோட பாடுக்கு நீ பங்காளி ஆனதுனாலே நீ சந்தோஷப்படுன்றாருங்க. அந்த சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளோட மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். அடுத்த வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலேயே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள். பாத்தீங்களா, எப்பெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் வருது லைஃப்ல ரொம்ப பொறுமையா இருங்க. திருப்பி திருப்பி அந்த பொறுமைன்ற அந்த வார்த்தை ரிப்பீட்டேட்டிவா வருது பாருங்க. ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வருதுனாக்கா, தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு பொறுமையை வந்து உண்டாக்குறாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தா அந்த பொறுமை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஒரே ஒரு செகண்ட் வந்து அவரு நான் ஏன் இவங்களுக்காக கஷ்டப்படணும்ன்ட்டு நினைச்சிருந்தாருனாக்கா, பொறுமையை வந்து மீறி இருந்தாராக்கா, இந்த உலகத்தை அவர் வந்து ரட்சித்திருக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி பொறுமை நம்ம வாழ்க்கையினே வரணும்ன்றதுக்காக தான் தேவன் கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாதிரி நம்மளை வந்து மாத்திட்டு வராருங்க. அந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில வரணும்ன்றதுக்காக இது நடந்துட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த வசனம் 2 Corinthians 12:10 பவுல் இப்படியாக சொல்றாருங்க, அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்காக எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதுல பிரியமா இருக்கிறேன், நான் அதுல சந்தோஷமா இருக்கிறேன்றாருங்க. அந்த சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருக்கணும். இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. இதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்மளை அழைத்தது வந்து இந்த லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாமே சந்தோஷமா நம்ம லைஃப்ல நடந்துட்டு போறதுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து பாடும் படணும். இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வந்து அவருக்காக என்ன மாதிரி அவமானப்படுறதுக்கும் நான் ரெடி, என்ன மாதிரி கஷ்டம் என் வாழ்க்கையில வந்தாலும் ரெடி, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முக்கியன்றா இருப்பாருங்க. அந்த ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுங்க நம்ம வாழ்க்கையில. யோவான் 14:27 அடுத்த வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கும் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குவது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாத்தீங்களா, யாரு இயேசு கிறிஸ்துக்காக துன்பப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள மெய்யான தேவ சமாதானம் இருக்குங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் ஆகிய பேதுரு, இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால்தான் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாம் என்னால செய்யக்கூடும்ன்றாரு. என்னால செய்யக்கூடும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது, நம்மளுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். அந்த மைண்ட் செட் நம்மள்கிட்ட வரணுன்றதுக்காக தான் தேவன் இந்த துன்பங்களை வாழ்க்கையில வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இதை நம்ம ஒரு காலம் மறந்துடக்கூடாது. அந்த தேவ சமாதானம் நம்மளை வந்து ஆளுகை செய்யுங்க. நம்ம எவ்வளோ தேவனுக்குள்ள போறோமோ அந்த அளவுக்கு துன்பங்களும் நம்ம வாழ்க்கையில வரும். ஏன்னா நீதியா அந்த உலகத்துல வாழணும்னா அவமானத்தான் படணுங்க. உண்மையா அந்த வாழ்க்கையில வாழணும் நீங்க நினைச்சிங்கனாக்கா உங்களுக்கு உங்களை தவறாதான் பேசுவாங்க எல்லாரும். நம்ம அதை வந்து சகிச்சுதான் ஆகணும். அந்த டைம்ல வந்து தேவனுடைய சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கோம், அதோட சந்தோஷமே வேற. அந்த சந்தோஷத்தை வந்து அப்போஸ்தலர்கள் அனுபவிச்சாங்க, சீஷர்கள் அனுபவிச்சாங்க, நம்மளும் வந்து அனுபவிக்கணும். அடுத்த வசனம் ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லவைகள் என்று எண்ணுகிறேன். பாத்தீங்களா, இக்காலத்து பாடுகள் வரப்புற மகிமைக்கு ஒண்ணுமே இல்லை, அதை நம்ம ஒப்பிடவே முடியாதுன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும்ட்டு பவுல் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸிங் பார்த்துருப்பீங்க, அந்த பாக்ஸரை வந்து குத்திட்டே இருப்பாருங்க, அதுல வந்து ரவுண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ அடி ஏன் வாங்குறாருனாக்கா அவரு ஜெயிக்கணுன்றதுக்காக தாங்க. அந்த அடி ஊந்தே தான் உயம், அடி வந்து பயங்கரமான அடிங்களா இருக்கும். ஆனா எதற்காக அவர் வந்து அவ்வளோ அடி வாங்குறாருனாக்கா, அந்த மெடலுக்காக, அவங்க கொடுக்குற அந்த ரிவார்டுக்காக. நம்மளுக்கும் இவ்வளோ பாடுகள் வருது, நம்ம ஏன் பொறுமையா இருக்கிறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்க போற மேன்மை மகிமை ரொம்ப பெருசுங்க. உலகத்தையே அவர் கூட உட்காந்து நம்ம ஆளுகை செய்ய போறோம். அந்த மகிமைக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. நம்ம படுகிற பாடுகள் அதுக்கும் வந்து 1% கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா தேவன் கொடுத்தா ரொம்ப பெருசா கொடுப்பாருங்க, அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த வசனம் 1 Peter 5:10, எப்பெல்லாம் நம்ம லைஃப்ல பாடுகள் வருதோ அப்ப இந்த வசனத்தை நல்லா வந்து நம்ம நினைவு கூறணும். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அயத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாத்தீங்களா, எப்பெல்லாம்
நம்ம வாழ்க்கையில பாடுகள் வருதோ அப்ப தேவன் நம்மளை வந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாருங்க. இதை நான் வந்து மறந்துடக்கூடாது. நம்ம தனியா இருக்கிறோம், யாருமே நம்ம கூட இல்லை. ஏன்னா என்ன தேவன் வந்து செப்பரேட்டா விட்டாரு, இந்த இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது, இதுக்கு மேல நடக்கிறதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற அந்த எண்ணமே வரக்கூடாதுங்க. என்ன சொல்றாருனாக்கா, பாடம் அனுபவிக்கிற உங்களை வந்து தேவன் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார் அப்படின்றாரு. தேவன் தான் நம்மளை வந்து பலப்படுத்துகிறார். என்ன போராட்டம் வந்தாலும் அது எல்லாமே வந்து கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நம்ம வந்து அப்போஸ்தலர் சகித்து கொண்டது போல சகித்து கொள்ளணும். நம்மளோட மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். எவ்வளவு பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருதோ அந்த அளவுக்கு மகிமையும் பெரிதாக இருக்கும், அந்த அளவுக்கும் தேவனும் நம்மளை வந்து பலப்படுத்துவார். இதை வந்து மறந்துடக்கூடாதுங்க. அடுத்த வசனம் கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாத்தீங்களா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக சபைக்காக பாடுபடத்துல சந்தோஷப்படுறேன். இயேசு கிறிஸ்து விட்டு போன அந்த விஷயத்த வந்து நானும் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பாடுகள்ல குறைவ நான் நிறைவாக்கணும்னு நினைக்கிறேன்றாரு. சரிங்களா, இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டார், மரித்தாருங்க. நம்மளும் வந்து சில அவருக்காக சில பாடுகள் பட்டே ஆகணுங்க. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷரோட அடையாளம். ஏதோ ஒரு பாடு நம்ம பாடினதே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது. சில பேர் தவறா நினைச்சிருவாங்க. அது என்னன்னாக்கா, அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில தவறான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடிச்சிருப்பாங்க, அதனால இப்ப வந்து அவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆயிருக்கும், நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கும், அது வந்து பாடுகள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அல்லங்க. இங்க நம்ம பாக்குற பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக தேவனுடையக்காக நீங்க நடக்கிற அந்த வாழ்க்கையில உங்களுக்கு வர பாடுகள் அதை குறிச்சு தான் வந்து நம்ம பாக்குறமே தவிர, நம்ம செய்த பாவங்கள்னால வர பாடுகளை பத்தி பார்க்கல, நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள்னால வர பாடுகளை பத்தி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நம்மளும் ஓரளவுக்கு வந்து இந்த வாழ்க்கையில பாடுபடணும். அவர் மாதிரி யாரும் பாடுபட முடியாதுங்க இல்லையா. ஆனா நம்மளுக்கும் வந்து தேவன் இதுல ஒரு பங்கு வைத்திருக்கிறார். அபக்குக் 3:17-19 நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அருமையான வசனங்கள். தேவன் கொடுத்தாதான் நம்ம வந்து அவரை பின்பற்றணும்னு இல்லைங்க. சில டைம் வந்து சில ப்ராப்ளம் கூட நம்மளுக்கு வரலாங்க, வெறுமை கூட வரலாம். ஆனா அந்த சமயத்துல தேவனுக்குள்ள நம்ம வந்து களி கூறணுங்க. இதுதான் மெய்யான அன்பு இல்லைங்களா. தேவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவர் தான் நம்மளுடைய தேவன். தேவன் நம்மள அவ்வளவு ஈஸியா கை விடுறது இல்லைங்க. நம்மளுடைய தேவைகளை கரெக்டான டைம்ல சந்திப்பாரு. ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னாக்கா, தேவன் எனக்கு கொடுத்தாலும் சரி அவர் வந்து விட்டாலும் சரி நான் அவரை தான் நேசிக்குவேன், அவர் தான் என்னுடைய தேவன், அவருக்குள்ளதான் என்னோட சந்தோஷம் அப்படின்ட்டு. அவக்கு 3:17-19 அத்திமரம் துளிய விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒரே மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விலை ஏறாமல் போனாலும் கிடைகளில் ஆட்டு மந்தைகள் முதல் எற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். இது நெரிஹோத் என்னும் வார்த்தைகளில் வாசிக்க ரத்தையில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். பாத்தீங்களா, என்ன சொல்றாருனாக்கா, தேவன் தான் என்னோட பெலன், அவர் வந்து எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்றாருங்க. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி அந்த லெவல்ல வந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ப்ராப்ளம் வந்தா கூட நம்ம வந்து சந்தோஷமா தேவனுக்குள்ள இருப்போம். இதுதான் வந்து தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். அடுத்த வசனம் 2 Cor 4:17 மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணாடத படவைகளை நோக்குகிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. இந்த ஒரு பாடுகள் இருக்குது தெரியுங்களா, அது கொஞ்ச காலம் தாங்க, லைஃப் லாங் இல்ல. ஒரு ஒரு மேபி நம்ம வாழ்க்கை வந்து 60 வருஷம் இருந்தாக்கா நம்ம படுற பாடுகள் மேபி கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜா தாங்க இருக்கும். ஆனா நம்ம மைண்ட்ல அது எப்படி தெரியுதுனாக்கா, ரொம்ப பெரிய மழை மாரி அது தெரியுது. அதனால பவுல் என்ன சொல்றாருங்க, லேசான உபத்திரம் கொஞ்ச காலத்துல நீங்கும், ஆனா நம்மளுக்கு வருது தெரியுங்களா கன மகிமை, அது நித்திய நித்தியமா இருக்கும், அதுக்கு முடிவே இல்லை. அந்த மகிமையை நம்ம எதோடவும் ஒப்பிடவே முடியாதுன்றாரு. இதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது.
எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது சாத்தான் என்ன பண்றாருனாக்கா, அந்த பிரச்சனையை தான் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வென்ற அந்த ஜெயம், உலகத்தை எப்படி அவர் வந்து ரட்சித்தார், அவர் பாடுகளை எப்படி சகித்தார், அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்க கூடாது. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தேவனால முடிந்தா என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை அவர் கண்ணு அவர் முன்னாடி அப்படின்றது. அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. அடுத்த வசனம் யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து உலகத்துல வந்து உங்களுக்கு போராட்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களையே நான் லேஸ்ல விட மாட்டேன், உங்களையே நான் ஜெயிக்க வைப்பேன்ட்டு இயேசு சொல்றாரு. நீ நடு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து. நான் பாத்துக்கிறேன் உன்னை, நீ நடு நீதியின் வழியில நடு, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நான் பாத்துக்கிறேன் உன்னோட சும்மா விட மாட்டேன், உன்னை நான் என் கூட வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு கேட்கிறாரு இல்லைங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துருக்குறோம், எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கும் போது, சிங்காசனத்துல உட்காந்து நீ உலகத்தை ஆளுகை செய்யற அந்த ஆளுகையை நான் உனக்கு தரேன்றாருங்க இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி நம்ம வந்து பாக்கணும். இயேசு சொல்றாரு உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தா இருக்கும்ட்டு சொல்லல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உங்களை விட மாட்டேன். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற வாக்கு தத்துவம். அடுத்த வசனம் பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்காக மட்டும் தேவன் நம்மளை அழைக்கலங்க, அவர் நிமித்தம் நம்ம வந்து பாடுபடணும். இது வந்து நிறைய பேர் போதிக்கிறதே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ அண்டையில நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், எல்லாமே வந்து நிறைந்தோடும், எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில இராது, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்காது, உடம்புல எந்த ஒரு குறையுமே இருக்காது, நல்ல ஆரோக்கியமா நீங்க இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு உங்களை தேவன் அழைக்கல, அதுக்கு மாத்திரம் அழைக்கல, அதுவும் ஒரு காரணம், அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களை அழைத்திருக்கிறாருன்றாரு. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இதை தெரியாம தான் நிறைய பேர் விசுவாசத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. சரிங்களா? இன்னொரு வசனம் 1 பேதுரு 4:14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? நீங்க பாக்கியவான்கள் என்றாருங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்க வந்து உங்களுக்கு எந்த அவமானம் நடந்துச்சுன்னா, இன்சல்ட் யாராவது பண்ணா, நீ பாக்கியவான். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுவீர்கள், உங்களாலே மகிமப்படுகிறார். பாத்தீங்களா? நீங்க வந்து அவங்களால தூஷிக்கப்படுறீங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க, ஆனா உங்களால தேவன் மகிமப்படுறாரு, அதை நீ மறந்துடாதன்றாங்க. மத்தவங்க நம்மள வந்து கேவலமா பேசுறாங்கோ, பைபிள் பைபிள்ன்றாங்கோ, இவங்கெல்லாம் இவங்களுக்கு பைத்த புஷ்டுக்குது, ராஜா ராஜன்றாங்கோ, இன்னா ராஜ்யம், இதுதான் ராஜ்யம் அப்படின்ட்டு சொல்றாங்கோ, பைபிள் பைபிள் எப்ப பார்த்தாலும் பைபிள்ன்றாரு, இதெல்லாம் பாவம்ன்றாரு அப்படின்ட்டு நம்மள ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து கேவலமா பேசுறாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. தேவன் வந்து உங்களுக்கு இத நிமித்தம் உங்களை நிமித்தம் தேவன் மகிமைப்படுறாரு, அதை நீ நினைச்சிட்டு போன்றாரு. இததான் வந்து நம்ம மறந்துடுறோம். நம்ம மத்தவங்க கேவலமா பேசுறதுதான் நம்ம மனசுல ஆழமா பதியதே தவிர, அதை நிமித்தம் தேவன் நாம மகிமைப்படுதுன்றத நம்ம வந்து மறந்துடுறோம். இதற்காக வந்து நம்ம வெக்கமே படக்கூடாது. சரிங்களா? சரி, இது இன்னொரு விஷயம். அடுத்த வசனம் வந்து பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பாத்தீங்களா? நான் வந்து அவரோட பாடுகளின் ஐக்கிய பாடுகள் ஐக்கியப்படணும். இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்துனால வர ஆசீர்வாதத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து பங்கு கிடையாது இல்லைங்க, அவரோட பாடுகளையும் நமக்கு ஒரு 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 பர்சன்டேஜ் இல்லைன்னா ஒரு சில பர்சன்டேஜ் பங்கு நமக்கு உண்டு. இதை நீங்க மறந்துடாதீங்க. பவுல் அதை தான் சொல்றாரு, அவரோட பாடுகள்ல கூட ஐக்கியம் இருக்குது அப்படின்றாரு. அவருடைய மனத்துக்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மறைத்தோர்லேருந்து உயிர்ட்டு என்பதற்கு தகுதி உள்ளாகும் படிக்கும். பாத்தீங்களா? நான் அவரோட மரணத்துக்கு ஒப்பாகணும், அவரோட பாடுக்கு நான் வந்து பங்காளி ஆகணும்,
அவரை போல வந்து நாம் பாடுபடணும்ன்றாருங்க. இதுதான் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. இத நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காமலே இருக்கிறாருங்க. என்ன நினைச்சிட்டாங்க, கிறிஸ்துவின் பின் வந்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இயேசுவே சொல்றாருங்க, என் பின்னாடி வந்தா உனக்கு பிரச்சனை இருக்கும்பான்னு தான் சொல்றாரு. இதை வந்து நம்ம மறந்துட கூடாது. இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 3:12, அருமையான வசனங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து பின்னாடி நடக்கணும்னு யாராவது வந்துட்டாக்கா பிரச்சனைகள் வந்தே வரங்க. அது எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம், ஆனா வரும். இது வந்து ஒரு வாக்கு தத்துவம். பிரச்சனையே வரலனாக்கா ஒருவேளை நம்ம வந்து தவறான வழியில நடந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இயேசு கிறிஸ்து போல வாழணும்னு நினைச்சா பிரச்சனை தான், துன்பங்கள் தான், கஷ்டங்கள் தான், மனக்கவலை வரும். நம்ம சுத்தி இருக்கவங்ககிட்டயே நம்ம வந்து அவமானப்பட வேண்டியிருக்கும். நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம வந்து நம்மள ரொம்ப கேவலமா நடத்தலாம். இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரலாங்க, ஆனா துன்ப வர்றது மாத்திரம் நிச்சயம். இத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இது தெரியாததுனாலதான் கன்ஃபியூஷன்ஸ் வருதுங்க. ஏன் வரும், எனக்கு ஏன் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. தேவனே சொல்லிட்டாருங்க, இயேசு கிறிஸ்து போல வாழணும்னாக்கா பிரச்சனைகள் தான். ஏன்னா அவருக்கே வந்து சாவர வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சுங்க. அவரை யாருமே வந்து கனம் படுத்தல, ஒரே சிறிய கூட்டம் தான் கனம் பண்ணாங்க. மத்தவங்க எல்லாருமே அவரை தூஷிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. சாவும் போறது அவரை ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்தினாங்க இல்லைங்களா. காரி துப்புனாங்க, நீ ராஜாவா இருந்தா யார அடிச்சு அங்க உன்னை சொல்லுன்ட்டு கேவலப்படுத்துறாங்க. ரொம்ப அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. சாதாரணமா விடல இல்லையா, அப்ப நம்மள மட்டும் எப்படி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. இப்போ அந்த மாதிரி அறிகுறி ஏராளமான விஷயங்கள் இந்த உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நடக்கும்ட்டு ஆல்ரெடி தேவன் சொல்லிட்டாரு. ரோமர் 8:35 அடுத்த வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ பட்டயமோ யார் பிரிக்க முடியும்ன்றாரு. நிர்வாணமோ இல்ல உபத்திரவமோ கஷ்டங்களோ துன்பமோ எதுவும் வந்து இயேசு கிறிஸ்துவன் அன்பை விட்டு உன்னை பிரிக்க கூடாதுன்றாரு பவுல். அதற்காக தான் எவ்வளோ அவர் வந்து அடி வாங்கினாருங்க, சரியான அடிங்க வாங்குறாரு. ஒரு இடத்துல கல் அடிச்சு அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எதற்காகனாக்கா அவர் மனசுல ஒரு ஆழமான ஒரு இது இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து தேவனோட அன்பை விட்டு நம்மள பிரிக்க கூடாது. உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும், ஆனா தேவன் நம்ம கூட இருக்குவார். அப்படி இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை வந்து அவர் செஞ்சாருங்க. அடுத்த வசனம் யாக்கோபு 1:12, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உபத்திரம் என்று விளங்கின பின்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அம்புக்குறவர்களுக்கு வாக்குத்தந்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யார் வந்து இந்த துன்பத்தை அனுபவிச்சு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ, பொறுமையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஜீவ கிரீடம். இந்த துன்பங்களே வானா, எனக்கு தேவனிடத்துல ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், கஷ்டங்களே என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜீவ கிரீடமும் நம்மளுக்கு கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். யார் வந்து இயேசுக்காக அவமானப்படுறாங்களோ, துன்பப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு தான் கனமகிமை ரொம்ப மேன்மையா இருக்காங்க இல்லைங்களா. இதையும் நான் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஜீவ கிரீடத்தை கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. 1 பேதுரு 4:1 அடுத்த வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலேயே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரு. எவ்வளவு அவமானம் பண்ணவும் பட்டுட்டாருங்க. இதே சிந்தவும் மனசுல இருக்கட்டும். நான் வேற சிந்தை இருக்க கூடாதுங்க. வேற சிந்தனா எப்படின்னா, கிறிஸ்து நமக்காக கஷ்டப்பட்டாரு, நம்ம இனிமேட்டு லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான், நம்ம லைஃப் உள்ள ஆசீர்வாதி தான், நம்ம லைஃப்ல எந்த கஷ்டமும் இருக்காது, வரவே வராது அப்படின்ட்டு இல்ல. பேதுரு கிளியரா எழுதிக்கிறாரு தேவனோட ஆவினால். என்ன சொல்றாரு, கிறிஸ்து பாடுபட்டாரு, அதே சிந்தவும் மனசுல இருக்கட்டும். ஏன்னா உனக்கும் அதே மாதிரி வரும். ஏன்னா அப்போஸ்தலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாருமே நேச்சுரலா சாவலங்க. 12 பேரும் அதுக்கப்புறம் அப்போஸ்தல் யூதாஸ் இஸ்கரியோத் போயிட்ட பிறகு அப்போஸ்தல் பவுல் வராருங்க. இன்னும் சீஷர்கள் அனைவரும் நார்மலா சாவல, ரொம்ப கொடூரமான மரணங்கள் இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நடக்கும்ட்டு நமக்கும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் பட்டே படணும் ஏதாவது ஒரு விதத்துல. அது எந்த வேற விதமா இருக்கலாங்க, மன ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான உபாதையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனா பாடுகள் வரணும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தா அந்த சிந்தை உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்றாங்க. 1 பேதுரு 3:14 அடுத்த வசனம்,
நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயம் பொருத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, பாத்தீங்களா, நீதி நிமித்தம் நீங்க பாடுபட்டா நீங்க வந்து பாக்கியவான்கள். ஆனா உலகம் வேறு விதமா சொல்றோம். இப்ப யோப சொல்றாரு பாத்தீங்களா, நீ வந்து ஏதோ பாவம் பண்ணிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதனாலதான் உன் வாழ்க்கையில கெட்டதாவே நடக்குது. நீ நல்லவனா இருந்தா உனக்கு ஏன் பாடு வரணும்னுவாங்க. அதே மாதிரிதான் நீ கிறிஸ்டியன்ன்ற பைபிள் எடுக்கிற உங்க தேவன் தான் கரெக்ட்னு நீங்க சொல்றீங்கோ, அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, யார் கிறிஸ்துவ பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், போராட்டம் வரும் வாழ்க்கையிலன்னு சொல்லுது. கிளியரா இருக்குதுங்க இது. இது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம் 1 பேதுரு 4:12-13, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எடுகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகியும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். பாத்தீங்களா, உங்க லைஃப்ல கஷ்டம் வந்தா ஏதோ புதுசா ஏதோ நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நீங்க வந்து எதிர்பாருங்கன்றாரு. எதற்கு எதிர்பார்க்கணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களோட மகிமை பெருசா இருக்கும், அதற்காக நீ சந்தோஷப்படு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பவுலும் சைலஸும் வந்து ஜெயில இருக்கிறாருங்க, சந்தோஷமா பாட் பாடுறாரு. ஏன்னா தேவனுக்காக பாடுபட்டோன்ட்டு ஒரு சந்தோஷம் அவங்க மனசுல, பாட் பாடி துதிக்கிறாங்க தேவனை. இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க, அப்போஸ்தல் 5:41 அவருடைய நாமத்துக்காக தங்களை அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், பாத்தீங்களா என்ன பண்றாங்கன்னாக்கா அப்போஸ்தல்ஸ கூப்பிட்டு அடிச்சு அனுப்புறாங்க, இனிமேட்டு இயேசு பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா சிரிச்சிட்டே போறாங்க, சந்தோஷமா வெளியே போறாங்க. இயேசுக்காக நாங்க அடி வாங்கிட்டோம், தேவனுக்காக நாங்க அடி வாங்கிட்டோம், எங்களுக்கு சந்தோஷம். தேவனுக்காக பாடுபடுறதுல அது ஒரு அலாதியான சந்தோஷம் அவங்க மனசுல இருக்குது. அதே சந்தோஷம் நமக்கும் இருக்கணும். ஏன் நான் பாடு பண்ணும், தேவனுக்காக நான் நடக்கிறேன், எனக்கு ஏன் பாடு வரணும்னு என்ன கூடாதுங்க. தேவனுக்காக நான் கஷ்டப்படுறேன், அதனால எனக்கு சந்தோஷம், அவர் நாமத்துக்கு மகிமைன்ட்டு நம்ம போனோம். அடுத்த வசனம் மத்தேயு 5:12, இயேசுவை தெளிவா சொல்றாருங்க. ரொம்ப அருமையான வசனம் இது. பாடுகள் ஏன் கிறிஸ்தவனுக்கு வரணும்ட்டு கேக்குறவங்களுக்கு இந்த ஒரு வசனம் போதும் பதில் சொல்றதுக்கு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, உங்களுக்கு கஷ்டம் வரும், கவலைப்படாத, உன்னோட பலன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பலன் பரலோக ராஜ்யத்துல. ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படிதான் பாடுபடுத்தினாங்க. இப்ப நமக்கு என்னன்னாக்கா அப்போஸ்தலர்ஸே அப்படிதான் பாடுபட்டாங்க, ஷீசஸும் அப்படிதான் பாடுபட்டாருங்க, எவ்வளோ மிஷினரிஸ் அப்படிதான் வந்து பாடுபட்டு மறைத்தாங்க இல்லைங்களா. நம்மளையும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கும் பாடுகள் வரங்க. அதனால இயேசு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உங்களோட இது வந்து ரொம்ப மிகுதியா இருக்கும், நீ வந்து சந்தோஷப்படு அதற்காகன்றாரு. அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 6:10, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகியும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர ஐஸ்வரவான்கள் ஆகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகியும் எங்களை விளங்கம் பண்ணுகிறோம். பாத்தீங்களா, உலகத்துக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரியல, ஆனா நாங்க ஐஸ்வரவான்கள், ஏன்னா தேவனுடைய சத்தியம் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்தாரு எங்களை பாக்குற விதம் வேணா பைத்தகார மாதிரி இருக்கலாம், ஆனா நாங்க வந்து ஐஸ்வரவான் தான், நாங்க பாக்கியவான்கள் தான்ட்டு பவுல் சொல்றாரு. அதுதாங்க உண்மை. உலகத்தார் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, தேவன் கண்ணுல நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான். அடுத்த வசனம் 1 பேதுரு 2:21, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான வசனம், எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த கேள்வியை வந்து இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டா அதுல பெரும்பாலானவர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, போராட்டம் இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தேவன் வந்து சமாதானம் நம்ம வாழ்க்கையில கொடுக்குறாருங்க, ஆனா மனுஷங்க எதிர்பார்க்கிற மாதிரி தரத்துல சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்குறாரு, மனுஷங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைங்க. நம்மளோட சந்தோஷம் தேவனுக்குள்ளதான், நம்மளுடைய சமாதானம் தேவனுக்குள்ளதான், உலகத்துல கிடையாதுங்க, உலக ஐஸ்வரத்துல அல்ல. இத வந்து நம்ம
மறந்துடக்கூடாதுங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடர்களை தொடர்ந்தபடி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசு கிறிஸ்து பின்னாடி நம்ம போறோம், அவர் எப்படி பாடுபட்டாரோ அதே மாதிரி நம்மளுக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்ன்ற எண்ணத்துல தான் நம்ம போனோம். அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரலோக போயிட்டவருக்கு தான் அவர் கனமகிமை பெருசா கெச்சுது இல்லையா. இந்த பூமியில அவருக்கு இல்ல, நம்மளும் வந்து இந்த பூமி நம்மளுக்கு நிரந்தரம் இல்ல, கொஞ்ச காலம் இல்லைங்களா. இது வந்து நிரந்தரமான உலகம் இல்லைங்க. இந்த உலகத்துல வந்து நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆனா தேவனும் நம்ம பரதேசியை அப்படியே விட்டுறது இல்லைங்க இல்லைங்களா. தேவன் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம அப்படியே நம்மள வந்து கஷ்டத்திலே விடுறது இல்லைங்க. தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிறார். ஆனால் நாம் தேவன் பின்னாடி உண்மையாக நடக்கணுங்க. அப்படி நடக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், அதை வந்து நம்ம மறந்த கூடாது. அடுத்த வசனம் ரோமர் 8:17ங்க, நாம் பிள்ளைகளானால் சுகந்தரரும் ஆமேன், தேவனுடைய சுகந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுகந்தரரும் ஆமே. இது வந்து என்ன சொல்றதுனாக்கா நம்ம வந்து கிறிஸ்துவ கூட உடன் சுகந்தரம், எதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வந்து பங்காளி ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்து கூட நம்ம வந்து உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம், அது உண்மை. ஆனா அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஆளுகை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நம்ம இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் நித்திய சத்தியம், இதுதான் சத்தியம் இல்லைங்களா. அவரோட கூட வந்து நம்ம வந்து பாடுகள் படணும், நிந்தைகள் அவமானம் படணும், அப்பதான் அவர் கூட வந்து நம்ம வந்து ஆளுகை செய்ய முடியும். அடுத்த வசனம் 1 பேதுரு 1:7, அழிய போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக்க காணப்படுகிறோம். பாத்தீங்களா, ஒரு கோல்டு பியூரிஃபை, அது பியூரா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா நெருப்பை வச்சுதான் அதை வந்து பியூரிஃபை பண்றாங்க. அந்த மாதிரி உங்க விசுவாசமும் தேவன் நெருப்புனால இது பண்ண டெஸ்ட் பண்ணுவாரு. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு இல்லையா, தேவன் மேல அவர் உண்மையா வந்து விசுவாசமா இருக்கிறாருன்ட்டு அவங்க பையனை கேட்டாரு. 3 நாள் ஆகுதுங்க, அவங்க வீட்டுல இருந்து அந்த மொரையா மாளிகைக்கு போறதுக்கு 3 நாள் டிராவல். அந்த 3 நாள் வரைக்கும் அவர் மனசுல பாத்தீங்கன்னா நம்மளா இருந்தா என்னென்னவோ யோசனை வந்திருக்கும். ஆனா இவரு தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் உள்ள மனுஷன், ஒரு வார்த்தை கூட திருப்பி தேவனை பார்த்து கேட்கல. நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்களே பையனை கேக்குறீங்க, நல்லது இது கரெக்டா தேவனே அப்படின்ட்டு கேட்கவே இல்லைங்க. நீங்க தானே கொடுத்தீங்க, பரவாயில்ல, நீங்க கேட்டீங்கன்னா நான் செய்யறேன்ட்டு மறுவார்த்தை பேசாம செய்யறாரு. அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து தேவன் நம்மளை சோதிப்பார். அடுத்த வசனம் எபிரேயர் 12:6-7, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரே அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதியை மறவாதிருங்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத பிள்ளையுண்டோ. பாத்தீங்களா, தேவன் வந்து நம்மளை பசங்க மாதிரி சிச்சிக்கிறாரு. இப்ப அப்பா அம்மா வந்து நம்மளை இது செய்யாத அது செய்யாதன்னும் போது, நம்மளை தண்டிக்கும் போது நம்மளுக்கு அவங்க மேல கோவம் வரலாம். ஆனா வந்து நம்ம எதிர்காலத்துக்காக தான், நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை அவங்க செய்யறாங்கன்றது ரொம்ப நேரத்துக்கு கழிச்சுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தேவன் நம்மளை ஏன் சிச்சிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப காலம் கழிச்சுதான் நமக்கு தெரிய வருதுங்க. ஆனா நம்ம கூர்ந்து வேத வசனத்தை கவனிக்கும் பொழுது நம்மளுக்கு சீக்கிரமாவே அதுக்கு பதில் தெரியுது, ஏன் வந்து நம்மளை சிச்சிக்கிறாரு. ஏன்னா நம்ம கரெக்டான வழியில நடக்கணும், இயேசு கிறிஸ்து மாதிரி வந்து நம்ம பரிபூர்ணமா ஆகணும்ன்றதுக்காக தேவன் நம்மள சிச்சிக்கிறார். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அது இப்போ நம்மளுக்கு கஷ்டமா தெரியுங்க, ஆனா நம்மளோட கனமகிய தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இந்த பாடுகள் ஒண்ணு இல்லைன்ட்டு நமக்கு தெரியுங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 2:10 என்ன சொல்றாருனாக்கா, நீ பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாத்தீங்களா, சாதாரண உங்களை சோதிப்பான், ஏராளமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், ஆனா நீ கலங்காத, நீ வந்து கடைசி வரைக்கும் மரண பரியந்த உண்மையா தேவன இடத்துல இருந்தி நான் சகிச்சுட்டு வாழ்ந்தினாக்கா கண்டிப்பா வந்து உன்னோட கனமகிமை பெருசா இருக்கும், தேவன் வந்து ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. உண்மைதாங்க அது, இது வந்து வாக்கு தத்துவம். அடுத்த வசனம் வந்து 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை,
தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாத்தீங்களா, பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளுக்கு வரும், ஏராளமான சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா நம்ம திராணிக்கு மேலாக, நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலாக வந்து தேவன் அந்த சோதனைகளை கொடுக்கறது இல்லைங்க. அதுல இருந்து தப்பி கொள்கின்ற வழியும் தேவன் வந்து காட்டுகிறார். நம்மளை எப்போதுமே ஆறுதல் அளிக்கிறாருங்க. தேவன் நம்மளை வந்து தனிமையா விடுறதுலங்க. தேவன் வந்து ஏதோ தூரமாக்குறாரு, நம்ம கூட இல்லைன்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. தேவன் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அடுத்த வசனம் 1 பேதுரு 4:16ல, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாத்தீங்களா, நீ கிறிஸ்துவுக்காக பாடுபட்டா வெட்கப்படாத, அதனால தேவனை நீ வந்து மகிமைப்படுத்துற, தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது, இதை நீ மறந்துடாதுன்றாரு. நம்மளும் ஒரு காலமும் மறந்துடக்கூடாது, அதனால வந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்த வசனம் சங்கீதம் 94:18-19ல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ தேவன கிருபைதான் நம்மளை தாங்குதுங்க. பவுல் வந்து கேட்கிறாரு இல்லைங்களா, அந்த மாம்சத்துல இருக்கிற முள்ளை எடுங்கன்னு கேட்கும் போது என் கிருபை உனக்கு போதன்றாருங்க. நம்ம இப்பயும் வந்து அவர் கிருபையினாலதான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெரியில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. எப்பெல்லாம் என் மனசுல கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருதோ, ஸ்ட்ரெஸ் வருதோ, அப்பெல்லாம் உங்களோட ஆறுதல் தான் எங்களை என்ன வழி நடத்துதுன்றாரு. அது உண்மை. யாரு எந்த ஒரு தெய்வ மனுஷன் வசனத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாரோ அந்த வசனமே ரொம்ப பெரிய ஆறுதல் தரணும். வசனங்கள் ஒன்று, இன்னொன்று வந்து தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம ரொம்ப ஐக்கியமா இருக்கணும். அவங்களும் வந்து நமக்கு மேன்மையான அந்த ஒரு ஆறுதலை தருவாங்க. தேவன் பெற்றுகிட்ட அவங்க பெற்றுக்கொண்ட ஆறுதல் வந்து நமக்கு தருவாங்க. அடுத்த வசனம் சங்கீதம் 34:18-19ல, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிறார். பாத்தீங்களா, நொறுங்குண்ட இதயம் மத்தியில வந்து தேவன் இருக்கிறாருங்க. தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம பிரச்சனைகள் வரும்போது தேவனை வந்து மறந்துட்டு அந்த ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராப்ளம ஒன்னும் இல்லாத பண்றாரு பாருங்க, தேவன் மேல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில பெருசா இருக்காது. எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தேவன் ஒருவரே நமக்கு வந்து கூட இருந்து ஆறுதல் அளிக்கிறாருங்க. அடுத்த வசனம் 1 பேதுரு 1:5, கடைசி காலத்திலே வெளிப்பாட ஆயத்தம் மாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தேவன் ஒரு சுதந்திரத்தை பரலோகத்துல வைத்திருக்கிறாருங்க. அதற்காக தான் வந்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? சுயபலத்துல அல்லங்க, தேவனுடைய பலத்தினால நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எப்பெல்லாம் வந்து நம்ம சோர்ந்து போய் கீழே விழுறோமோ அப்போ நம்மள தூக்கி எடுக்கிறது வந்து தேவன் தாங்க. சுயபலத்துல வந்து நம்ம எந்திரிக்கிறது இல்லை. அந்த விடாமுயற்சி கொடுக்கிற ஒரு தேவன், நமக்கு பரிசுத்தாவின் பலத்தை தருகின்ற ஒரு தேவன், அந்த பலத்தினாலதான் வந்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாதுங்க. எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் பலம் தரவர் தேவர் ஒருவரே. அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லு. கடைசி வசனம் பிலிப்பியர் 1:5, இங்கிலீஷ்ல வந்து 6ல வருதுங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி. பாத்தீங்களா, தேவன் ஒரு நற்கிரியை நம்ம வாழ்க்கையில ஆரம்பித்து இருக்கிறாருங்க. அது முடிகிற வரைக்கும் தேவன் நம்ம கூடவே இருப்பார். நம்மளை விடுறதுலங்க அவ்வளவு ஈஸியா. ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய எப்படி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரோ அந்த மாதிரி நம்மளை கூட்டிட்டு போறாருங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா தேவன் நம்மளை விடுறதுல விட்டு கொடுக்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிடுவீங்க, ஆனா எங்க அப்பா கூட இருக்கிறாரு, நான் தனியா இல்லை. அதே மாதிரி இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் நம்ம அப்பா நம்ம கூடவே இருப்பாருங்க. இதை வந்து நம்ம வந்துடக்கூடாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வருதோ அப்ப இந்த வசனங்களை நினைவு கூறும் போது நம்ம வந்து இருடல் ஆக மாட்டாங்க. விசுவாசத்துல தேவன் மேல இன்னும் அதிகமா நம்மளுக்கு வந்து விசுவாசம் வரும். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். ஆமென். தேங்க்யூ சோ மச்.